போராளிகள்கிட்ட போய் மரணம்னா என்னன்னு கேட்டால் தூங்கி எந்திரிக்கிற மாதிரி அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு நிகழ்வு இப்போது ஹிஸ்புல்லாவுக்கு நிகழ்ந்திருக்கிறதா சொல்லப்படுது ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நசருல்லா உட்பட ஐஆர்ஜிசியினுடைய மிக முக்கியமான கமாண்டரும் மரணத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை ஐடிஎஃப் அண்ட் இஸ்ரேல் சைடில் இருக்கக்கூடிய சோர்சஸ் நியூஸாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது உண்மையாக உண்மையிலேயே பெய்ரூட்டில் நடந்தது என்ன லெபனானில் இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் எதனால் ஆப்பிரிக்காவில் இருந்து அடிமைகள் இஸ்ரேலுக்கு களமாடி இருக்கிறார்களா பைக்கிலேயே போய் நேரடியாக லெபனானில் இருந்து அட்டாக் நடத்தப்பட்டதா அப்படிங்கிற மாதிரியான ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்க போகுது வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் இஸ்ரேல் மிக முக்கியமாக தனது படைகளில் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்களை நாடு கடத்திட்டாங்க அதாவது அந்த நாட்டில் இருந்து இஸ்ரேலுங்கிற நாட்டில் இருந்து ஐந்து லட்சம் மக்கள் இதுவரைக்கும் வெளியில் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் சொல்லுது அது மட்டுமல்ல தன்னுடைய படைகளில் ஒரு லட்சத்துக்கும் மேற்ப ஒன் ப்ளஸ் ஒன் அதாவது ஒரு லட்சம் பேர் வந்து உள்ளுக்குள்ளே இருப்பாங்க அடுத்து ஒரு லட்சம் பேர் வந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவாங்க பங்கரு வீடுகளுக்குள்ளே தங்கியிருப்பாங்க மறுபடியும் போர் புடிகிறதுக்கு போவாங்க இந்த ஷிஃப்ட் அடிப்படையில் தான் அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போது இந்த இன்பிட்வின் கேப்பில் இறந்து போனவங்களுக்கு ஈடாக இஸ்ரேல் என்ன பண்ணுது அப்படின்னா ஆப்பிரிக்காவிலிருந்து அடிமைகளை இறக்குது அந்த வகையில் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆப்பிரிக்க அடிமைகள் அவங்களுடைய ரிசியூம்லாம் கொடுத்து இஸ்ரேலில் போர் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் இவங்களுக்கு பேர் பைக் யூனிட் அப்படிங்கிறாங்க இந்த பைக் யூனிட் அப்படிங்கிறது எதற்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னா மிக மிக போக முடியாத இடத்துக்கு டெத்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்பைட்ரு வெப் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் இன்றைக்கி இடையில நிதனியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற வார்த்தைகள்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஸ்பைட்ரு வெப் அப்படிங்கிறதுல இந்த ஆப்பிரிக்க அடிமனைகளில் தான் ஒரு தற்கொலை படை மாதிரி ஒரு கொரிலா போருக்கு தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட சைன் வாங்கும் போதே ஹாஸ்பிட்டலில் கேட்பாங்கல்ல செத்து போனால் நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அது மாதிரியான சைன் வாங்கிட்டு தான் உள்ளு கூட விடுறாங்க அப்படிப்பட்டவங்களில் சில பேரை வந்து லெபனானில் இருந்து இருபது கிலோமீட்டர் தள்ளி பைக் யூனிட்டில் அனுப்பிச்சி வச்சு அங்கிருந்து லெபனானில் தாக்குதல் நடத்தி இருக்கிறதாகவும் சில ரிப்போர்ட் சொல்லுது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செய்தியா இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துக்கு நம்ம தகவல் தெரிவிக்கிறோம் பிரசா சிக்னேச்சர் சொல்லக்கூடிய தகவல் எவ்வளவு உண்மை அப்படிங்கிறது மக்களாகிய உங்களுக்கே தெரியும் அந்த வகையில் ஆப்பிரிக்க அடிமைகளை வைத்தேன் தொடர்ச்சியாக ஐடிய வீரர்கள் அங்கே லெபனான்ல ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டர் நிகழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு இது மட்டுமல்ல இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளூரை படிச்சு பார்க்கும்போதும் சரி அது பற்றிய விஷயங்களை கேள்விப்படும் போதும் சரி ராய்டஸ் இஸ்புல்லாவினுடைய தலைவர் நசுருல்லா அவர்களை பற்றி முதன் முதல்ல வெளியிட்ட செய்தி நாட் ரீச்சபிள் அப்படிங்கிற வார்த்தை தான் அதற்கு பிறகு தான் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஊங்கா மீட்டிங்கில் பேச வேண்டிய நிதன்யாகும் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு வந்து ஸ்டேஜில் நம்ம பேசுகிறது தான் சரியாக வரும்னு சொல்லிட்டு சரியாக இருபத்தி ஆறாம் தேதி ஈவினிங் அவங்க கையில் ஒரு ரிப்போர்ட் கிடைக்குது அந்த ரிப்போர்ட்டுக்கு பேர் தான் ஹனி ட்ராப் ரிப்போர்ட்டு இருபத்தி ஏழாம் தேதி அவங்க ஒரு சம்பவத்தை செஞ்சு முடிக்கிறாங்க இரவு வேளையில் இருபத்தி எட்டாம் தேதி அகில உலகத்திற்கும் ஒரு செய்தி ஒன்று பரவுது இஸ்புல்லாவினுடைய தலைவர் நசருல்லா அவர்கள் இறந்து போய்விட்டார் அப்படிங்கிற செய்தி அப்போ இருபத்தி ஆறாம் தேதி என்ன நிகழ்ந்திருக்கு அந்த நிகழ்வு ரிப்போர்ட் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிதன்யாகுவினுடைய கையில் கிடைச்சதுக்கு பிறகு அவர் கொடுத்திருந்த ஆர்டர் என்ன அதற்கு பிறகு வந்து இருபத்தி ஏழாவது தேதி நைட்டு அவங்க நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலுடைய விளைவு எப்படிப்பட்டதாக இருக்கு அடுத்து ஈரான் என்ன செய்ய போகுது ஈரான இஸ்ராயல் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சாயங்காலம் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலில் ஒரு செய்தி வெளியாகுது அந்த செய்தி என்ன அப்படின்னா ஹனி ட்ராப் யார் நடத்துகிறா ஸ்புல்லா நடத்துகிறாங்க யார் மீது இஸ்ரேல் மீது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஐடிஎஃப் வீரர்களுடைய ப்ரொஃபைலுக்கு ஒரு பதினேழு ஃபேக் ஐடியில் இருந்து ஹனி ட்ராப் நடக்குது அப்போது பெண்களை வைத்து முழுவதுமாக ஐடிஎஃப் வீரர்களை கவர்ந்து எடுப்பதற்கும் அவங்களுடைய வாய்ஸ் அண்டு அவங்களுடைய இடம் எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த டூல் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க இதுக்கு மிக முக்கியமாக பதினேழு சோஷியல் மீடியாக்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் பதினேழு ப்ரொஃபைல் பயன்படுத்தப்பட்டது இதில் அளவுக்கு அதிகமாக எந்த இடத்துல இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமை தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க ஹிஸ்புல்லா அப்படிங்கிற தகவல் வெளியாகுது ஸோ இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா ஒரு மேஜர் அட்டாக்கை இந்த பேஜர் தாக்குதலுக்கு பிறகு நிகழ்த்த போகுது அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு இது ரிலேட்டடாக இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் வீரர்கள் சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே டைரக்டாக ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு தகவலாக போனோடனா அங்கேருந்து எந்த பதிலும் நீ கொடுக்காத அப்படின்னு இந்த ட்ரேஸ் பண்ணப்பட்ட ஐடிஎஃப் வீரர்களுக்கு மறுபடியும் தகவல் போகுது இஸ்ரேலுக்கு இஸ்ரேலருந்து அதனால் அவங்க இருக்கக்கூடிய அவங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொருட்கள் ஆகட்டும் அவங்களுடைய லொக்கேஷன் ஆகட்டும் அது எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க அந்த இடத்த விட்டு மறுபடியும் மூவாகவும் செஞ்சுருக்காங்க இது எல்லாமே செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சாயங்காலம் நடந்திருக்கு இந்த ரிப்போர்ட் வந்து டைரெக்டாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நெதன்யாக்கு கையில் கிடச்சிருக்கு உடனே ஃபோன் பண்ணி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு நம்ம ஆப்பிரிக்காவில் இருந்து ஒரு அடிமைகளை தேர்ந்தெடுத்திருக்கோம்ல அவங்க மூலியமாக தலைவழி தாக்குதலில் போயிட்டு இருக்கீங்கல்ல அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பைக் யூனிட்டை அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் ஒரு ஆப்பிரிக்க அடிமையும் ஒரு ஐடிய ஃபீரரும் டிராவல் பண்ணி போகிறாங்க ட்ராவல் பண்ணி போய்ட்டு பெயரூட்டில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருந்து அந்த பைக் யூனிட்டில் இருந்து தான் இந்த அட்டாக்கை நிகழ்த்தி இருக்கிறதா செய்திகள் வெளியாகுது இந்த அட்டாக் வந்து மிகவும் லாங் ரேஞ்சுக்கான மிஷைலாம் கிடையாது ரொம்ப ஷார்ட் ரேஞ்சு மிஷைல் தான் பயன்படுத்தியிருக்காங்க இது ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நசுருல்லா இருக்கக்கூடிய இடம்னு தெரிஞ்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு இந்த அட்டாக் அப்படிங்கிறது பூமிக்கு அடியில் பங்கர் பங்கர் ஸ்ட்ரைக்காக தான் இந்த அட்டாக் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ பூமிக்கு அடியில் ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று கட்டியிருக்காங்க பெய்ரூட்டில் அந்த ஹோட்டலில் தான் யஸ்புல்லாவினுடைய தலைவர் நசுருல்லாயும் இருந்திருக்காரு ஐஆர்ஜிசியினுடைய தலைவர் இருந்திருக்காரு ஏவுகணை தாக்குதலுக்கான உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய மிக முக்கியமான நபரும் மிக மூன்று முக்கியமான தலைவர்கள் அந்த இடத்துல இருக்காங்கிற தகவல் கிடைச்ச உடனே உடனடியாக இந்த அட்டாக்கை செய்யுங்க அப்படின்னு நிதன்யா அறிவிப்பு கொடுத்துருக்காரு உடனே அறிவிப்பு கிடைச்ச உடனேயே அந்த அனௌன்ஸ்மெண்ட் கிடைச்ச உடனே இங்கிருந்து தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கு பெரிய பிளாஸ்டாயிருக்கு அடுத்தடுத்து தாக்குதல்கள் தான் அதை நேரடியாக பார்த்த நபர் வந்து சொல்றாரு அவர் சம்பவம் நடந்த இடத்துல இருந்து மூணு கிலோமீட்டர் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்ததாகவும் சரியாக ஒன்று தொட்டு ஒன்று பில்டிங்கில் அடிக்கப்பட்டதாகும் எந்த இடத்துல இருந்து யாரும் எஸ்கேப் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தொடர்ச்சியாக ஐந்து அல்லது ஆறு முறை குண்டு மழை பொழிந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் அது மட்டுமல்ல இதுல பூமிக்கு அடியிலையும் வேகப்பட்ட சேதங்கள் ஏற்பட்டதாக எங்களால் பார்க்க முடிஞ்சுது ஒரு சின்ன நிலநடுக்கம் ஏற்பட்ட மாதிரியான ஃபீல் இருந்தது அவ்வளவு பெரிய தாக்குதல் நிகழ்ந்தது அப்படிங்கிறத நேரடியாக பார்த்த நபரும் நிறையா நியூஸ் சேனலுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பேட்டிகள் அடிப்படையில் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இப்படி ஒரு தாக்குதல் நிகழ்ந்ததற்கு பிறகு ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நசுருல்லாவை டேரெக்டாக ஈரானுடைய கமினி அவர்கள் தொடர்பு கொண்டு நலம் விசாரிக்கிறதுக்காக ஃபோன் பண்ணும்போது தான் நாட் ரீச்சபுள் அப்படிங்கிற அந்த நியூஸ் வந்திருக்கு இதைத்தான் ராய்டர்ஸ் வந்து அறிவிக்கப்படாத ஒரு மரணமாக இன்ன வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நசுருல்லா அவர்களை பற்றி அவர்கள் எழுதிய வார்த்தைகள் நாட் ரீச்சபுள் அப்படிங்கிறது உண்மையிலேயே நசுருல்லா அவர்கள் இருக்காரா இல்லையா இதான் கேள்வி பேசில் அண்ட் அபகரா இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப வயசு பதினெட்டு அண்ட் இருபத்தி மூணு வயசு தான் இவங்களை கலிலி பகுதியில் வச்சு இஸ்ரேலியர்கள் ஐடிஎஃப் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க இவங்க யாருன்னா ஹிஸ்புல்லாவை சேர்ந்த நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி அவங்க மேலே ஒரு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்கிறாங்க இந்த குற்றப்பத்திரிக்கை எதுக்காக தாக்கல் செய்யப்படுது அப்படின்னா யூதர்களுடைய புனித தலங்கள் மீது இவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருக்காங்க இவங்க ஹிஸ்புல்லாவை சேர்ந்த வீரர்கள் அப்போ உலக நாடுகளுக்கு இவங்க இப்போ ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி இவங்க அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க சம்பவம் வந்து பெய்ரூட்ல இப்போ இஸ்ரேல் நிகழ்த்தி இருக்கிறது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழு இரவில் நடத்தியிருக்காங்க அப்போ இந்த ஒரு மாச இடைவெளியில ஒன்றரை மாச இடைவெளியில இஸ்ரேல் வந்து தெளிவாக பிளான் போட்டு நகர்த்தி லெபனானுடைய தலைவரை வந்து ஹிஸ்புலாவினுடைய தலைவரை கொலை செய்வதற்கான பக்கா ஸ்கெட்ச் போட்டு இந்த வேலையை முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாயிருக்கு உலக நாடுகள் கேட்கும்போது கண்டிப்பாக இந்த ரெண்டு நபர்களை சாட்சியாக கொண்டு போய் நிப்பாட்டுவதற்கான வாய்ப்பையும் இஸ்ரேல் இப்போ ரெடி பண்ணிட்டாங்க சார் இந்த மூன்று பேர் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்து ஒருத்தர் இப்ராஹிம் முகமது கபீஸி இவர் டெத்தாயிருக்கார் ஹிஸ்புல்லாவினுடைய ராக்கெட் வரை அதை இயக்கக்கூடிய வல்லவர் முகம்மது அலி இஸ்மாயில் மிசைலுக்கான இன்சார்ஜ் அதற்கு பிறகு ஐஆர்ஜிசியினுடைய குட்ஸ் ஃபோர்ஸினுடைய கமாண்டர் அவரும் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிற தகவல்லாம் வெளியாயிருக்கு இந்த தாக்குதல் ஒருபுறம் இருக்க சிரியாவிலையும் பயங்கரமான அட்டாக் ஒரே சேம் டைமத்தில் நிகழ்த்தியிருக்காங்க சிரியாவில் ஐந்து சிறிய வீரர்கள் பலியாயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இதுவும் ஐடியோ வீரர்களால் நிகழ்த்தப்பட்டது அப்படிங்கிறாங்க ஆப்பிரிக்க அடிமைகளையும் ஐடியோ வீரர்களையும் இணைத்துக்கொண்டு மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை இஸ்ரேல் நிகழ்த்தியிருக்கு அப்படிங்கிற செய்தி தான் உலக மக்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு ஐக்கிய நாடுகள் சபையில் அவர்கள் இருபத்தி மூன்றாம் தேதி பேச வேண்டியதை இருபத்தி ஆறாம் தேதி பேசுகிறார் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த ஓப்பனிங் டேல பேசுகிறார் என்னென்னா ஈரான் ஒன்றும் தொட முடியாத தூரத்தில் ஒன்றும் இல்லை நாங்கள் தொடக்கூடிய இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சு ஈரானுக்கு மிரட்டல் விடுகிறார் பெஜஸ்கான் பேசுனதை கேட்டீங்க எந்தளவுக்கு மோசமான ஸ்பீச் அப்படின்னு ஒரு ஈரானுடைய பிரசிடெண்ட் வந்து அடுத்த நாட்டுக்கிட்ட நான் அடிமையாகவே போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு மிகவும் மெத்தத்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அவர் பதிவு செஞ்சு கமினி அவர்கள்ட்ட திட்டு வாங்கின எல்லாம் பார்க்க முடிஞ்சுது மக்களும் திட்டினாங்க அதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க இதெல்லாத்தையும் தாண்டி அப்படிப்பட்ட ஒரு தலைவரே தேவையில்லை அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஈரானுடைய அதிபரை கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க அது வேறு விஷயம் ஆனால் அவர்களுடைய ஸ்பீச்சுங்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது அவர் ரெண்டு மேப் எடுத்து காட்டுறாரு சூப்பராக வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட வரைபடம் இருந்தா இருக்குது சாபம் கொடுக்கப்பட்ட இந்த வரைபடம் இருந்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேவலப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் ஒருபுறம் அரங்கேறி கொண்டிருக்கு அவருக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில் அமெரிக்காவில் தொடர்ச்சியாக பாலஸ்தீனியர்கள் நிதனியாகவே வெளியே போ அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை மையப்படுத்தி அங்கே பெண்கள் முதற்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள் வந்து ரொம்ப உணர்ச்சி பொங்க இருந்தது அந்த போராட்டங்கள் அப்படிங்கிறது உண்மையிலேயே நியாயத்தின் பக்கமாக இருந்ததாகவும் அறிய முடியுது ஆனாலும் அவர்கள் வலிமையானவர்களாக இப்போ இருக்காங்க அப்படிங்கிறது தான் உலக நாடுகள் புரிஞ்சுக்க வேண்டும் ஏன்னா அமெரிக்கா பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி உள்ளிட்ட பெரிய ஆதிக்க சக்திகள் வல்லாதிக்க சக்திகள் ஆயுதங்கள் கொடுத்து போரா நடத்துன்னு இஸ்ரேல் சொல்கிறதுனால தான் லெபனானுடைய அந்த பங்கர் ஹோட்டல் மீதே இவ்வளோ பெரிய அட்டாக் அவங்க நடத்தியிருக்க முடியும் இல்லாட்டி அவங்களால் தனிப்பட்ட முறையில் அவங்களால் இதை செய்ய முடியுமான்னு கேட்டா இவ்வளவு சீக்கிரமாக அந்த ஷார்ட் ரேஞ்ச் இருபது கிலோமீட்டர் பக்கத்தில் போய் அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அவங்க தொண்ணூத்தி ஏழு கிலோமீட்டர் தள்ளி நிற்கிறாங்க இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில இருக்கக்கூடிய தரைவழி தூரம் மட்டும் நானூற்றி தொண்ணூத்தி ஏழு கிலோமீட்டர் சைப்ரஸ்ல இருந்து அட்டாக் பண்ணிருந்தா கூட இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் தான் ஆனால் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு பக்கத்துல போய் அடிக்கிறேன் பாருன்னு அவ்வளோ தூரம் போற வரைக்கும் இஸ்புல்லா ரொம்ப லத்தாஜிக்காக இருந்திருக்காங்க அப்படின்னா இவர்கள் போனது டேங்கிகளில் இல்ல பைக் யூனிட்ல டாவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த தாக்குதல் நிகழ்ந்த உடனே இஸ்புல்லா சைட்ல இருந்தும் திருப்பி வந்து இஸ்ரேல் மீது அறுபத்தைந்து ராக்கெட்டுகள் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது ஆனாலும் அதன் மூலியமா இஸ்ரேலில் பெரிய அளவில் சேதமடைந்ததா தெரியல ஆனா இதில் ஒரு விஷயம் பாருங்க ஓ நீங்கள் முகமது பின் சல்வான் அப்படிங்கிற நபரை பற்றிய செய்திகளும் இப்போ இதுக்கு இடப்பட்ட கேப்பில் பேசு பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு இவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும் சவுதியினுடைய மன்னர் அவர் வந்து பிளிங்கன் அவர்கள்ட்ட பேசின ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு பாலஸ்தீனம் அப்படிங்கிற நாட்டை பற்றிய கவலை எனக்கு கிடையவே கிடையாது நீ வேற ஏதாவது பற்றி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி பிளிங்கனை தட்டி கொடுத்துருக்காரு இதுவும் நடந்தது வந்து கடந்த ஜனவரி மாதம் அவர் ஒரு ஒரு ஒய்யாரமான ஒரு கொட்டகைக்குள்ள அவர் வந்து பிரியாணி விருந்தெல்லாம் வந்து கொடுத்ததை வந்து நம்ம காட்சிகளாக ஜனவரி மாதம் வெளியான நம்மளுடைய நியூஸை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அந்த காட்சிகள் அப்பவே வந்து பிளிங்கனுக்கும் சல்மானுக்கும் இடையில இருக்கக்கூடிய நட்புறவுங்கிறது ரொம்ப ஆழமானதுங்கிறத நான் பதிவு செஞ்சிருந்தேன் அது உண்மைதான் போல அந்த அளவுக்கு வந்து ரெண்டு பேரும் ரொம்ப ஓப்பன் டாக்கா வந்து பாலசீனத்தை பற்றி சல்மான் அவர்கள் அநியாயமாக பேசினாரா இல்ல அவருக்கு தோன்றதை பேசியிருக்காரா அப்படிங்கிறத தாண்டி சிலரை வள வருத்தப்படக்கூடிய வகையில் அவர் பேசியிருக்கார் பலஸ்தீனம் அப்படிங்கிற ஸ்டேட்டை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லைங்கிற ஸ்டேட்மெண்ட்டு தான் அவர் பதிவு செஞ்சிருக்கார் அது இப்போது ஆடியோவும் சரி வீடியோவும் சரி வெளியாகி டெலகிராமில் சுற்றிக்கிட்டு இருக்கு சரி இஸ்புல்லாவினுடைய தலைவர் நசுருல்லா உயிரோடு இருக்கிறாரா இல்லையா இதை கமினி அவர்கள் எப்படி அறிவிக்கப் போகிறார் என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டு அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உலகம் ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஏன்னா இன்ன வரைக்கும் லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர் அறிவிப்பு எதுவும் கொடுக்கல அதே மட்டும் இல்லை ஈரான் சைடில் இருந்து இன்னும் அறிவிப்பு வெளியாகல பட் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து பெரிய அளவிலான ஒரு மீட்டிங்கை கமினி அவர்கள் தலைமையில் நடத்தப்பட்டிருக்கு இந்த மீட்டிங் வந்து ஏன் இவ்வளோ அர்ஜெண்டாக நடத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஏன்னா ஹஸ்புல்லாவினுடைய தலைவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது தொடர்பான மீட்டிங் வந்து இதில் நிச்சயமாக பேசப்பட்டிருக்கும் அதோடு ஈரான் எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் இந்த இடத்துல பேச வேண்டிய தேவை இருக்குதுங்கிறதுனால தான் கமினி தலைமையில் இந்த மீட்டிங் நிகழ்த்தியிருக்காங்க தொடர்ச்சியாக ஈரானுக்கும் இழப்பு ஹமாஸுக்கும் இழப்பு ஹிஸ்புல்லாவுக்கும் இழப்பு வரிசையாக இழப்புகளை மட்டுமே சுமந்து கொண்டு எந்த விதமான எதிர்த்தாக்குதலையும் பெரிய அளவில் வலுவான தாக்குதல்களை நிகழ்த்தாமல் இருப்பது இவர்களுக்கான மைனஸாக தான் இப்போதைக்கு பார்க்கப்படுது உயிர் பலி அப்படிங்கிறது அவர்களுக்கு பெரியத பெரிய விஷயம் அல்ல அப்படின்னாலும் உடைந்து போய் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு வழி சிறந்த தலைவர்கள் தேவை அந்த வகையில் தலைமை இல்லாம படை வந்து சிதறண்டு போகும் அப்படிங்கிறதையும் நம்ம படைய வரலாறுகளை படிக்கும் போது புரிஞ்சுக்க முடியும் புதிதாக தலைவர்கள் வந்தாலும் சரி அவங்க ரெடி ஆகிறதுக்கே நாளாகும் அவங்க புதிதாக கமாண்ட உத்தரவை பிறப்பிக்கிறது அது வந்து ஏத்துக்கிட்டு அந்த மா அந்த க கமாண்டை ஏத்துக்கிட்டு சேனை சேன சேனை வீரர்கள் வந்து பயணப்படக்கூடிய காட்சிகள்லாம் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்றது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதல்ல அது ரெடியாகிறதுக்கே எப்படியும் ஒன் மந்த்ல இருந்து டூ மந்த் ஆகும் அதுக்குள்ளே இஸ்ரேல் பெரிய அடுத்து ஒரு பெரிய அட்டாக்கை நிகழ்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது இது என்னதான் வந்து மறுக்க முடியாத அளவில் இழப்பு அப்படிங்கிறது இழப்பு தான் அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஐடிஎஃப்னுடைய சீஃப் ஹர்வி ஹலீவி அவர் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை மட்டும் நான் சொல்லிடுறேன் நசுருல்லா அவர்கள் இறந்து போய்விட்டார் அப்படிங்கிற தகவல் எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத அவர் செய்தியாக சொல்லியிருக்கார் அதை உண்மையா பொய்யா அப்படிங்கிறத ஈரானும் ஹிஸ்புல்லாவும் அறிவிக்கும் போது தான் உண்மை வெளியில் வரும் என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்